ഓരോ കരങ്ങളെ തട്ടി ഉത്സാഹത്തോടെ ഭൂമിയിൻ കുടികളെ എല്ലോരും കർത്തരേ ഗംഭീരമാകവേ പാടുങ്ങളേ സാരോനി രോജാവ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஃபேமிலி டைம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகரை தொடுகிறதற்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக குடும்பங்களை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறபடினால் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய குடும்பங்கள் ஆழமாக கட்டப்படுகிற ஒரு இடம் திருச்சபை என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறந்து போய்விடக்கூடாது. நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அன்றைக்கு யோசுவா சொன்னதைப் போல நாம் குடும்பமாக ஜெபிக்கிற உபவாசிக்கிற திருச்சபைக்கு போகிற பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை அதிகரிக்க நம்முடைய குடும்பங்களுக்குள் சத்துரு வருவது அது மிகவும் குறைவாக காணப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே தலைவனாகிய தகப்பன் ஃபாதர் அஸ் த லீடர் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதக்காரன் இப்படியாக 139 சங்கீதத்திலே 14 வசனத்தில் சொல்லியிருக்கிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு படைப்பையும் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் படைத்திருக்கிறார். மனிதர்களை படைக்கும் பொழுது அவனை விசேஷித்த படைப்பாக இருக்க வேண்டும் என்று படைத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே தான் படைப்புகளுக்கெல்லாம் மகுடம், மேன் இஸ் த கிரவுன் ஆஃப் கிரியேஷன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் தன்னுடைய சாயலில்
தன்னுடைய ரூபத்தில் கர்த்தர் மனிதர் என்ன செய்தாராம்? படைத்தாராம். Man was created in his own image and likeness. ஆண்டவருடைய சாயல், ஆண்டவருடைய ரூபத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு புலப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சில செய்திகளை நாம் அதில் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒரு பிரதானமான காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தவிர்ப்பது. நெக்லெக்டிங் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் த ஃபேமிலி வில் கிரியேட் சம் ப்ராப்ளம்ஸ். கணவர் என்கிற ஒரு ரோல், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, மனைவி என்கிற ஒரு ரோல், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எங்கெல்லாம் நாம் செய்ய தவறுகிறோமோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பணத்தை கொடுப்பதோடு தன்னுடைய கடமை முடிந்து விட்டதாக என்னுடைய கணவர் நினைக்கிறார் என்று ஒரு சகோதரி சொன்னது என் ஞாபகத்துக்கு வருகிறது. இன்னொரு குடும்பத்தில் அவர் சொல்லும் பொழுது, எதையும் என்னிடத்தில் சொல்லுகிறதில்லை, எல்லாவற்றையும் அவர் செய்துவிட்டு அதற்கு பின்புதான் எனக்கு தெரிவிக்கிறார் என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள். இவைகள் எல்லாமே அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்கிறதுல வர்ற பிரச்சனைகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகத்திலே அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது தெளிவாக 11 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார், புருஷனானவன் ஸ்திரீக்கு தலையாக இருக்கிறான். வேதாகமும் கணவன் மனைவி இரண்டு பேரையும் சமமாகத்தான் பாவிக்கிறது. அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை. பைபிள் அகேன் அண்ட் அகேன் எம்பசைசஸ் த கான்செப்ட் ஆஃப் ஈக்வாலிட்டி. அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் கணவனை குடும்பத்திற்கு தலைவராக வைத்திருக்கிறார். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் என்று எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், ஒரு 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 இன்ஸ்டிடியூஷன் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் என்று ஒரு இருக்கிறார், பிரின்சிபாலோ ஹெட் மாஸ்டரோ. ஒரு பேங்க் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மேனேஜர் இருக்கிறார், அங்கு 100 பேர் கூட வேலை பார்க்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக பொறுப்பு என்று வரும்பொழுது அங்கு ஒருவர் இருக்கிறார். மாவட்ட நிர்வாகம் என்று வரும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கிறார். அதே போல குடும்ப நிர்வாகம் அந்த அமைப்பு என்று வரும் பொழுது பொறுப்பாக அல்லது தலைவனாக ஆண்டவர் கணவனை வைத்திருக்கிறார். இதை தாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. மனைவியை இரண்டாம் தரத்தில் கர்த்தர் வைக்கவில்லை. யூத கலாச்சாரம் தான் பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக கருதினது. ஜூயிஸ் கல்ச்சர் ட்ரீட்டட் விமன் அஸ் எ செகண்ட் கிளாஸ் சிட்டிசன், பட் பைபிள் நெவர் ட்ரீட்ஸ் விமன் அஸ் எ செகண்ட் கிளாஸ் சிட்டிசன். வேதம் ஒரு நாளும் அதை அனுமதிக்கவில்லை. ஆனால் பொறுப்பு என்று வரும்பொழுது கணவர் தலைவர் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அதை அங்கீகரிக்கும் பொழுது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சரியாகவே பார்க்கிறோம். சுருக்கமாக சில குறிப்புகளை நான் உங்களுக்கு பொதுவாக சொல்ல விரும்புகிறேன். ஃபாதர் அஸ் த லீடர் ஆர் ஹஸ்பண்ட் அஸ் த லீடர். கணவனோ தகப்பனோ குடும்பத்திலே தலைவன் என்கிற ஒரு எண்ணம் ஆண்களுக்கு வர வேண்டும். அதை சரியாக செய்யும் பொழுது நிச்சயமாக குடும்பங்களில் வருகிற பல பிரச்சனைகளை நம்மால் தவிர்க்க முடியும். ஒரு தலைவன் என்னவெல்லாம் செய்கிறான் என்பதை ஆண்கள் விசேஷமாக சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, ஒரு தலைவனாகிய தகப்பன் அல்லது கணவன் தன்னுடைய குடும்பத்தை உண்மையாக நேசிக்கிறான். Father as the leader or husband as the leader loves his family sincerely. இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம். குடும்பத்தை உண்மையாக நேசித்தல் என்பது ஒரு தலைவனுடைய கடமை, கணவன் அல்லது தகப்பனுடைய கடமை. எபேசு திருச்சபைக்கு எழுதும் பொழுது ஆவியானவர் அப்போஸ்தலர் பவுலை கொண்டு இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார், புருஷர்களே உங்கள் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்ததை போல. கடைசியை எழுதி கொண்டு வரும்பொழுது அந்த அதிகாரத்தின் கடைசியை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கிறிஸ்துவை குறித்தும் திருச்சபையை குறித்தும் பேசுகிறேன், அந்த ரகசியம் பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்ததை போல, தனக்கென்று எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாததை போல ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டுமா? நீங்கள் இறையிலே வேதாகமத்தை பார்க்கும் பொழுது ஜீசஸ் கேவ் அப் ஹிஸ் டிவைன் பிரிவிலேஜஸ். எல்லா தெய்வீக ஸ்லாக்கிங்களையும் அவர் விட்டுவிட்டு வந்தார். பட் ஹி நெவர் கேவ் அப் ஹிஸ் டிவைன் நேச்சர். தெய்வீக தன்மையை விடவில்லை, தெய்வீக ஸ்லாக்கிங்களை விட்டார். அது எப்படிப்பட்ட அன்பு? சாக்ரிஃபிஷியல் லவ், தியாகமான அன்பு, அன்எக்ஸ்பெக்டட் லவ், எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு, நெவர் எண்டிங் லவ், முடிவே இல்லாத ஒரு அன்பாய் காணப்பட்டது. நெவர் சேஞ்சிங் லவ், ஒருபொழுதும் மாறாத அன்பு. கிறிஸ்து நம்பை குறித்து நாம் பேசிக்கொண்டே போகலாம். அதை போல கணவன் தன் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. செய்தி கேட்டுக்கொண்டிருந்த கணவர்கள் கொஞ்சம் நீங்கள் நின்று சிந்திக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை கிறிஸ்து சபையை நேசிக்கிறதை போல உண்மையாக நேசிக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் கொடுத்ததை நேசிக்காமல் வேற எதையோ நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறதில்லை. நீங்கள் தேவ ராஜ்யத்தில் பங்கு உள்ளவர்களை மாற முடியாது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஆகவே தான் வேதம் திரும்ப திரும்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கணவன் அல்லது தகப்பன்
கடவுள் கொடுத்த தன் மனைவியும் பிள்ளைகளையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, ஃபாதர் அஸ் த லீடர் ஷுட் லவ் ஹிஸ் ஃபேமிலி சின்சியர்லி. நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம். இரண்டாவதாக, தலைவனாகிய தகப்பன் அல்லது தலைவனாகிய கணவன் தன் குடும்பத்தை பராமரிக்கிறான். ஃபாதர் அஸ் த லீடர் டேக்ஸ் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. தன் குடும்பத்தை அவன் அதிகமாக அவன் பராமரிக்கிறான். கேரிங் ஃபேமிலி என்பது தலைவனுடைய இன்னொரு காரியம். பொதுவாக இன்றைக்கு ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் இன்னைக்கு பிரெட் வின்னர்ஸாக இருக்கிறார்கள், சம்பாதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ரெண்டு பேரும் சமுதாயத்தில் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஒரு நிர்பந்தம், பொருளாதாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதை நம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். இரண்டு பேர் சம்பாதிக்கிறார்களோ ஒருவர் சம்பாதிக்கிறார்களோ அது இப்பொழுது பிரச்சனை அல்ல. ஆனால் ஒரு தலைவன் சம்பாதிப்பதோடு தன் கடமை நின்று விடுவதாக நினைக்க கூடாது. அதையும் தாண்டி சில பொறுப்புகள் இருக்கிறது. இவ்வளவு ஆயிரங்களை கொடுக்கிறேன், என்னுடைய வேலை முடிந்தது, மனைவி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல குடும்பம். குடும்பம் என்பது இரண்டு பேரும் சேர்ந்து இழுத்து கொண்டு போகிற ஒரு அமைப்பு என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஆகவே கணவன் பணங்களை கொடுப்பதை தாண்டி, இன்னும் சில வீடுகளில் பணங்களை கூட கொடுக்காமல் இருக்கிற பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம். பணங்களை கொடுப்பதை தாண்டி பிள்ளைகளை பராமரித்தல், மனைவியை பராமரித்தல், வீட்டை பராமரித்தல், பராமரித்தல் என்கிற வார்த்தை டேக்கிங் கேர், அவங்களுக்கு ஒரு ஒரு கவனம் செலுத்துதல், ஒரு தலைவனாகிய கணவன் இருக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு ஒருவன் தலைவனாக இருக்கிறான் என்று சொன்னால் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வேலையில கவனம் செலுத்த வேண்டும், பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும், வீட்டை பராமரிக்கல கவனம் செலுத்த வேண்டும், பொருளாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும், ஜெபத்தில் கவனம் செலுத்த வேண்டும், உறவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு தலைவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, தலைவனாகிய கணவன் அல்லது தலைவனாகிய தகப்பன் தன் குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். ஃபாதர் இஸ் தி லீடர் ஆர் ஹஸ்பண்ட் இஸ் தி லீடர் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. ஒரு விவசாயி விதைக்கிறதோடு நின்று விடுகிறதில்லை, நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த நிலத்தை உழுகிறார், அதில் விதைகளை போடுகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார், ஒரு காலத்தில் போய் களைகளை பிடுங்குகிறார், அறுவடை செய்கிறார், அதை வந்ததை கொண்டு போய் அவர் அது விற்கிறார், அந்த பணங்களை வைத்து குடும்பங்கள் நடக்கிறார், மீண்டும் அதை விதையாக கொண்டு போய் விதைக்கிறார். இட்ஸ் எ சர்க்கிள் ஆஃப் ஒர்க். ஒரு நிறைய வேலை வந்து கொண்டே இருக்கிறது. விதைத்து விட்டேன், என்னுடைய கடமை முடிந்தது என்று ஒரு விவசாயி நினைக்கிறது இல்லை, நினைக்கவும் கூடாது. அதற்கு பின்பு செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. ஆகவே அலுவலகங்களிலோ, மருத்துவமனையிலோ, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயோ, நிறுவனங்களிலேயோ அல்லது திருச்சபையிலேயோ பணியாற்றுகின்ற கணவர்கள் மறந்து போய் விடக்கூடாது. குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்கிற கருத்தை வேதம் நமக்கு ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது. இன்னொரு காரியம், மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும். தலைவனாகிய தகப்பன் அல்லது கணவன் தன் குடும்பங்களிலே தீர்க்கமான முடிவை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறான். Father or husband as the leader should take strong decisions in the family. தீர்க்கமான ஒரு முடிவு. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் டிசிஷன் மேக்கிங். என்ன தீர்மானம் எடுக்கிறார் என்பதை பொறுத்து ஒரு தலைவருடைய தகுதியை நம்மால் என்ன செய்ய முடியும், நாம் தீர்மானிக்க முடியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலே என்ன தீர்மானம் எடுக்கிறார் என்பது அந்த தலைமைத்துவ தகுதியில் ஒன்றாய் காணப்படுகிறது. நிறைய குடும்பங்களிலே தலைவர்கள் தீர்மானங்கள் எடுக்கிறது இல்லை. அந்த தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஜபத்தோடு செய்யப்பட வேண்டும், வேதத்திற்கு ஒத்ததாக காணப்பட வேண்டும். நாம் இதை மறந்து போய்விடக்கூடாது. வீடுகளிலே எடுக்கிற திருச்சபைகள் மாத்திரம்தான் ஜபத்தோடு செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், வீடு கட்டுவதோ, பிள்ளைகள் படிப்பு காரியங்களோ, பிள்ளைகளுடைய எதிர்கால திருமணங்களோ, பணங்களை சேகரிப்பதோ, சொத்துக்கள் வாங்குவதோ, எந்த காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் ஜபித்து ஒருமனப்பட்டு இது கர்த்தருக்கு சித்தமானதா என்பதை நீங்கள் கண்டுபிடித்து ஒரு காரியத்தில் கால் வைக்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடங்களில் பிரச்சனை கொண்டு வருகிறது இல்லை. பிரச்சனை வரும்பொழுது கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார், அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்காமலேயே, ஜெபிக்காமலேயே, தேவ சித்தத்தை கண்டுபிடிக்காமலேயே, நாமாகவே எதையோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டு போய் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் சிக்கல்கள் வருகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆகவே தான் ஒரு தலைவனாகிய தகப்பன் அல்லது கணவன் தீர்க்கமான முடிவை எடுக்க என்ன செய்ய வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறான். Father or husband as the leader should take strong decisions in the family. கடுமையான தீர்மானம். சில நேரங்களில் தீர்மானங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை பாதிக்கிறதை போல தோன்றலாம். It seems it affects the children. But that is not true. அது உண்மை அல்ல. கணவர்கள் என்ன செய்ய வேண்டும், கடுமையான அல்லது கடுமையான என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை விட தீர்க்கமான என்கிற வார்த்தை, உறுதியான, வெரி ஸ்ட்ராங் டிசிஷன் should be taken in the family by the husband. அதுக்கு கணவர்கள் தான் பொறுப்பு. மனைவியோடு கூட கன்சல்ட் பண்ண வேண்டும், பிள்ளைகளோடு கூட கன்சல்ட் பண்ண வேண்டும். பட் அல்டிமேட்லி ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் அஸ் த லீடர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த டெசிஷன்ஸ் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நான்காவது ஒரு காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். தலைவனாகிய தகப்பன் அல்லது கணவன்
தன் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் அஸ் த லீடர் ஷுட் கமிட் ஹிம்செல்ஃப் டு ஹிஸ் ஃபேமிலி. தன்னையே தன் குடும்பத்திற்கு அர்ப்பணித்தல். இன்னைக்கு இந்த ஃபேமிலி டைஸ்அப் அல்லது இந்த ஃபேமிலி கான்செப்ட் நிறைய குடும்பங்களில் இல்லாததற்காக நான் வருத்தப்படுகிறேன். அவர்கள் குடும்ப மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு எதற்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் அறிந்து வேதனைப்படுகிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். ஃபேமிலி வேல்யூஸ் ஆர் ஃபேமிலி டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் பொசஷன் ஆர் யுவர் ஒர்க். உங்கள் வேலைகளை விட, நான் திரும்ப திரும்ப அதுதான் இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டு வருகிறோம், வேலைகளை விட, பணங்களை விட, சொத்துக்களை விட, பதவி உயர்வை விட குடும்பம் மிகவும் பிரதானமானது என்பதை நாம் ஒரு நாளும் என்ன செய்துவிடக்கூடாது, நாம் மறந்து போய்விடக்கூடாது. நீங்கள் உங்கள் வேலைகளை மாற்றலாம், நீங்கள் பார்க்கிற நிறுவனங்களை மாற்றலாம், ரிசைன் பண்ணி இன்னொரு வேலையில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஆர்கனைசேஷனை நீங்கள் மாற்றலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒரு நாளும் மாற்ற முடியாது. அது கர்த்தர் நமக்கு கொடுத்தது, அது வாழ்க்கையில் இறுதி வரை நம்மோடு கூட வர வேண்டிய ஒன்று என்பதை நாம் என்ன செய்துவிடக்கூடாது, நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே தான் திருமண ஆராதனைகளிலே நாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், மரண பரியந்தம் until death departs என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு நிறைய இடங்களிலே இந்த மரணம் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்பதற்காக நாம் உயிரோடு இருக்கிறவரை என்று நாம் பாசிட்டிவாக அதை மாற்றி வைத்திருக்கிறோம். என்ன வாக்கு கொடுக்கிறோம், நாம் உயிரோடு இருக்கிறவரை until we live on this earth. அதான் அந்த கவனனோட முக்கியமான வார்த்தை, உயிரோடு இருக்கிறவரை பிறமுகம் பாராமல் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் என்று நாம் நிறைய போதக சொல்ல சொல்ல நம்ம ரிப்பீட் பண்ணுகிறது. நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், இட் நீட்ஸ் கமிட்மெண்ட். அதற்கு ஒரு அர்ப்பணம் தேவையாய் காணப்படுகிறது. உங்களுடைய அர்ப்பணம் உங்கள் குடும்பங்களை ஒன்று கட்டும், இல்லை என்றால் உடைத்துவிடும். உங்கள் அர்ப்பணம் ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை உண்டாக்கும், இல்லை என்று சொன்னால் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கும். உங்கள் அர்ப்பணம் குடும்ப மதிப்பீடுகளை அடுத்த சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கும், இல்லை என்று சொன்னால் உலக காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். கணவர்கள் சிந்திக்க வேண்டிய இன்னொரு பிரதானமான காரியம் என்ன சொன்னால், நான் என்னை என்னுடைய குடும்பத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேறு குடும்பங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்காமல் வேறு குடும்பங்களை பராமரிக்கிற கணவர்களை கர்த்தர் இந்த நாட்களிலே பொறுப்பெடுப்பாராக. தன் மனைவியிடத்தில் காண்பிக்க வேண்டிய அன்பை வேறு எங்கேயோ காண்பித்துக் கொண்டிருக்கார் என்று சொன்னால் அது கர்த்தர் அருவறுக்கிற ஒரு பாவம் என்பதை நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. தேவன் அப்படிப்பட்டவர்களை தீர்க்கமாக தண்டிக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஃபாதர் அஸ் த லீடர் ஆர் ஹஸ்பண்ட் அஸ் த லீடர் ஷுட் டேக் வெரி ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் இன் திஸ் ஃபேமிலி. அது மாத்திரமல்ல, ஹி ஷுட் கமிட் ஹிம்செல்ஃப் டு ஹிஸ் ஃபேமிலி. அது உண்மையான அர்ப்பணிப்புள்ள ஒரு கணவனாக கர்த்தர் நம்முடைய கணவர்களை என்ன செய்வாராக மாற்றுவார்கள். எந்த கணவன் தன்னுடைய வீட்டுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அந்த கணவனுடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் கர்த்தர் பயன்படுத்தின கதாபாத்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கொஞ்சம் தியானித்து பாருங்கள். ஆதாமிலிருந்து நான் புதிய ஏற்பாடு வரை தேவன் பயன்படுத்தின குடும்பங்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு தங்களை அர்ப்பணித்திருந்திருக்கிறார்கள். நோவாவை குறித்த செய்தியை நாம் ஏற்கனவே கேட்டிருப்போம் என்று நினைக்கிறேன். நோவா கர்த்தர் கொடுத்த பெரிய திட்டத்தை அவர் செய்ய வேண்டியது இருந்தது. தேசத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்ன மரங்களை கண்டுபிடித்து பேலை செய்ய வேண்டிய கடுமையான வேலை இருந்தது. இவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தன் குடும்பத்தை அவர் விடவில்லை, தன் குடும்பத்தோடு கூட அந்த பேலைக்குள் போனார். இன்னைக்கு நாம் என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது, நாம் மறந்து விடக்கூடாது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தலைவனாகிய தகப்பன் அல்லது கணவன் தன்னுடைய குடும்பத்தின் தேவைகளை அவன் என்ன செய்கிறான், சந்திக்கிறான். ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் அஸ் த லீடர் ஷுட் மீட் த நீட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. இந்த நீட் என்கிற வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கல்வி தேவை, மருத்துவ தேவை, சர்வ பிரகாரமான தேவை, ஆகார தேவை, இருப்பிட தேவை, இவைகள் மாத்திரமல்ல, need has different respects, different aspects. It may be physical, emotional, psychological, spiritual and financial. சரீர பிரகாரமாக, மன ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக, பொருளாதார ரீதியாக என்று அதை ஐந்து விதங்களிலே நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். மனதினுடைய தேவை, நம் மனைவிக்கு பணம் தேவை என்பது மாத்திரம் அல்ல, உணர்ச்சிகள் தேவையை சந்திக்கிறோமா, பிள்ளைகளுடைய மன ரீதியான தேவைகளை சந்திக்கிறோமா, நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் கவனிக்கப்படவில்லை என்கிற சூழ்நிலையில் வளர்கிற பிள்ளைகளுடைய எதிர்கால குடும்பங்கள் நிச்சயமாய் பிரச்சனையிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலைகளிலேயே வளர்கிற பிள்ளைகள் மனதிலே குடும்பங்களை குறித்ததான எதிர்மறையான காரியங்களை பதித்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 25 ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய குடும்பங்களை அது பாதிக்கிறதையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். ஒய்ஃப் பீட்டிங் என்பதை குறித்து ஒருவர் ஆராய்ச்சி பண்ணி
அதில் கண்டுபிடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 27% கிறிஸ்தவ ஃபேமிலி குடும்பங்களிலேயும் இந்த பிரச்சனை இருக்குது. 27 கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் ஹேவ் ஃபிசிக்கல் அபியூஸ் என்று கண்டுபிடித்திருக்கிறார். அதில் 12% ரொம்ப படித்தவர்கள். அவரது ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது படிக்காத இல்லிட்ரேட் ட்ரங்கட்ஸ் இவர்கள் தான் மனைவி அடிப்பார்கள் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் ஆராய்ச்சி முடிவில் கண்டுபிடித்திருக்கிறார் இல்லிட்ரேட் பிஹெச்டி படித்த ப்ரொஃபஸர்ஸ், மெடிக்கல் டாக்டர்ஸ், பேங்க் மேனேஜர்ஸ், இன்க்ளூடிங் சர்வன்ஸ் ஆஃப் காட், பீப்புள் ஹூ ஆர் இன் தி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, அபியூஸ் தியர் வைஃப்ஸ் ஆர் சில்ட்ரன் பிசிக்கலி அட் ஹோம்ஸ் என்று அவர் ஆராய்ச்சியிலே நிரூபித்து காண்பித்திருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ 27% கிறிஸ்தவ குடும்பங்களில் குடும்ப வன்முறை இருக்கிறது என்பது அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இந்த ஆராய்ச்சி. நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த இப்படிப்பட்ட பிசிக்கல் அபியூஸ் சூழ்நிலையிலே வளர்கிற பிள்ளைகள் மனதிலே குடும்பங்களை குறித்த வெறுப்பு தான் இருக்குமே ஒழிய நேர்மறையான சிந்தனைகள் இருக்காது. 20 ஆண்டுகள் கழித்து அவர்கள் யாரையோ திருமணம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது அவருடைய குடும்பங்களை பாதிக்கிறது. இந்த குடும்பங்களில் மனைவிகள் மேல் வன்முறை அடிக்கிற காரியங்களாம் ஏன் என்று சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதில் பெரும்பாலான குடும்பங்களிலே சொல்லியிருக்கிறார்கள், எங்கள் வீடுகளிலே நாங்கள் இதை கற்றுக்கொண்டோம் அல்லது பார்த்திருக்கிறோம் என்று அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அருமையான கணவர்களே, உங்கள் வீடுகளிலே உங்கள் பிள்ளைகள் எதை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். உங்கள் மனைவியை நீங்கள் தரக்குறைவாக நடத்துகிறதையோ அடிக்கிறதையோ தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டிக்கிறதையோ பார்க்கிறது என்று சொன்னால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், அடுத்த சந்ததியிலும் அது தொடரும் என்பதை. நீங்கள் செய்கிறது உங்களோடு கூட முடிந்து போகிறதில்லை, சந்ததி சந்ததியாக அது தொடர்ந்து வரப்போகிறது. ஆகவேதான் வேதம் இன்னொரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவனாகிய கணவன் தன் குடும்பத்தின் தேவைகளை அவன் சந்திக்கிறான். ஃபாதர் அவர் ஹஸ்பண்ட் இஸ் அ லீடர், ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய தேவை என்ன, உணர்ச்சிகரமான தேவை என்ன, பிள்ளைகளுக்கான மன ரீதியான தேவை என்ன. ஏதோ ஃபீஸ் கட்டுகிறோம், நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க, நல்ல ஃபுட்டு கொடுக்குறோம், ஏசி ரூமில் தூங்குறாங்க, இது மாத்திரம் அல்ல தேவைகள். இவைகளை தாண்டி உணர்ச்சி ரீதியான எமோஷனல் நீட்ஸ், சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், உணர்வு ரீதியான மன ரீதியான தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறதா? இது யாரோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அல்லது ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது ஒரு பாஸ்டர் சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. இது ஒரு தகப்பனுடைய கணவனுடைய கடமை என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஒரு நல்ல கணவனாக நல்ல தகப்பனாக வீட்டில் இருக்க முடியாதவர் ஒரு நல்ல வேலை பார்க்கிறவராக சமுதாயத்தில் இருக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒருவர் நல்ல வேலை செய்யவில்லை, அவர் உண்மை இல்லை, அவர் எஃபிஷியன்சி இல்லை, கவனக்குறைவு இருக்குது, கேர்லெஸ்னஸ் இருக்கிறது, இப்படி எல்லாம் ஒருவர் குறித்து வேலை ஸ்தலங்களில் சொல்லப்பட்டால் நாம் எளிதாக சொல்லிவிடலாம், அவர் குடும்பத்தை சரியாக பராமரிக்கவில்லை, குடும்பத்தில் சில காரியங்களை அவர் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தலைவனாகிய தகப்பன் அல்லது கணவன் தன் வளைந்து கொடுப்பதற்கும் தன்னை மாற்றிக் கொள்வதற்கும் அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் இஸ் தி லீடர் மஸ்ட் பி வில்லிங் டு பி ஃபிளெக்சிபிள் அண்ட் சேஞ்ச் ஹிம்செல்ஃப். தன்னை மாற்றிக் கொள்வதும் வளைந்து கொடுப்பதற்கும் அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஹி மஸ்ட் பி வில்லிங் டு சேஞ்ச் ஹிம்செல்ஃப் அண்ட் டு பி ஃபிளெக்சிபிள். அது நாம் மறந்து போய்விடக்கூடாது. தன்னை மாற்றிக்கொள்வதற்கும் வளைந்து கொடுப்பதற்கும். வளையாத ஒன்று உடைந்து விடுகிறது. ரப்பர் பேண்ட் எலாஸ்டிசிட்டி இருக்குது, அப்படி இழுத்துக்கொண்டே போகிறோம். அந்த ரப்பர் பேண்ட் தான் நிறைய காரியங்களுக்கு பயன்படுகிறது. இழுக்க முடியாத ஒரு இரும்பு தீயிலே வைத்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக வந்தாலும் ஒரு ஸ்டேஜில் அது என்ன செய்து விடுகிறது, உடைந்து விடுகிறது. ஸ்டிஃபாக இருக்கிற எல்லாமே சீக்கிரத்தில் உடைந்து விடுகிறது என பார்க்கிறோம். குடும்பங்களில் ஈகோவோ இன்ஃபிளெக்சிபிலிட்டியோ வளைந்து கொடுக்காத தன்மைகளையோ அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத காரியங்களோ இருக்கக்கூடாது. ஆகவே தான் கணவர்களுக்கு சொல்லப்படுகிறது தலைவனாகிய தகப்பன் லீடர்ஷிப் என்று ரோல் வரும் பொழுது சில நேரங்களிலே வளைந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. காம்ப்ரமைஸ் என்கிற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவதற்கு சில நேரங்களில் வளைந்து கொடுப்பதற்கு ஒரு தலைவன் கடமைப்பட்டிருக்கிறான். அது குடும்பங்களிலே அதிகமாக செயல்பட வேண்டும். நான் ஹஸ்பண்ட், நான் தான் ஃபார் டேடி, அப்படி நான் சொன்னதான் நீங்கள் தான் செய்யணும், இஷ்டம் இருந்தால் இருங்க என்கிற ஒரு வார்த்தை குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மற்ற உறவுகளை கொடுத்து நான் இப்பொழுது சொல்லவில்லை, மற்ற எந்த உறவுகளையும் முறித்துக் கொள்ளலாம், சேர்த்துக் கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் குடும்ப உறவுகள் என்பது மிகவும் பிரதானமானது. ஒரு மனைவியிடத்தில் கணவனிடத்தில் வளைந்து கொடுக்க முடியாத ஒரு தகப்பன் அல்லது கணவன் வேறு எந்த இடத்திலும் என்ன செய்ய முடியாது, வளைந்து கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட திறன், அப்படிப்பட்ட கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாராக, தருவாராக. தலைவனாகிய தகப்பன் அல்லது கணவன் தன் மனைவிக்கு சம அந்தஸ்தை கொடுக்கிறான். இன்னொரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபாதர் அஸ் தி லீடர் ஆர் ஹஸ்பண்ட் அஸ் தி லீடர் ட்ரீட்ஸ் இஸ் வைஃப் ஈக்வலி. ஒரு பெரிய மனிதர் இப்படியாக சொல்லியிருக்கிறார்,
ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட், இஃப் யூ வாண்ட் டு லீவ் எனி திங் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், யூ ஜஸ்ட் லவ் யுவர் வைஃப். அடுத்த சந்ததிக்கு எதையாவது நீ விட்டு விட்டு செல்ல விரும்பினால் உன் மனைவியை நேசி என்று சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்துக்களை விட்டு போகிறீர்கள், வீடுகளை விட்டு போறீங்க, பணங்களை பேங்க் பேலன்ஸ் வரை விட்டு போகிறீங்க, இதெல்லாம் ரெண்டாவது. பிதாக்கள் வைக்கும் ஆஸ்தி சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட நல்ல குடும்பங்களை குறித்த நல்ல மதிப்பீடுகள், நல்ல கருத்துக்களை ஒரு கணவன் தன் வீட்டிலே கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தலைவனாகிய கணவன் அல்லது தலைவனாகிய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே முற்றிலும் சார்ந்திருக்கிறான். Father as leader or husband as leader completely puts his trust only on God. தேவனை மட்டுமே அவன் சார்ந்திருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆண்டவரை சாராமல் நாம் வேற எதையோ சார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. எவ்ரி ஹஸ்பண்ட் மஸ்ட் பி கிரைஸ்ட் சென்டர்ட் மேன். கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்கிற ஒரு மனிதனாகத்தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நான் ஜெபித்து விட்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வழிநடத்தல் இப்படி போகிறேன், தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்ற விரும்புகிறேன் என்கிற மனப்பான்மையில் ஒரு கணவன் இருக்கும் பொழுது அவனை சார்ந்திருக்கிற இந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். தேவன் கணவனை வெறும் ஆண்களாக மாத்திரமல்ல தலைவனாக கர்த்தர் படைத்திருக்கிறார். அந்த தலைவனுக்குரிய தகுதிகளை கர்த்தர் கொடுக்கிறார், கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை உணர்ந்து கொண்டு நம்முடைய கடமைகளை நாம் சரியாக செய்யும் பொழுது நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே கணவர்களுக்கு மீண்டும் நான் சொல்ல விரும்புவது, நோ த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ட்ரை டு ஃபுல்ஃபில் இட், யுவர் ஃபேமிலி வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி. உங்களுக்கு குடும்பங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கணவர்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுத்துறோம். அவர்கள் தலைவர்கள் என்பதை மறந்து போகாதற்கு உதவி செய்யும். ஒரு தலைவனுக்குள்ள பராமரிப்பு, போஷித்தல், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் காத்திருத்தல், சித்தத்தை அறிந்து கொள்ளுதல், நேசித்தல், சமமாக நடத்துதல், இப்படிப்பட்ட பலவிதமான பணிகளை நேர்த்தியாக செய்கிற கிருபைகளையும் அபிஷேகத்தையும் நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவர் என்கிற அந்த தலைமைத்துவ பண்புகளை, அந்த காரியங்களை அவர் விட்டு விடாதபடி கர்த்தர் காப்பிறாங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். என்னுடைய குடும்பங்களுக்குள்ளே சத்துருக்கள் புகுந்து ஆண்டவரே பிரச்சனை ஏற்படுத்தாதபடிக்கு தேவன் குடும்பங்களை வேலி அடைப்பிறாங்க, கணவர்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். ஆண்டவர் குடும்பங்களை கட்டுவாராக. ஜெப தேவைகளோ ஆலோசனை வேண்டும் என்றால் கீழ்கண்ட தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வேறு எந்த ஆவிக்குரிய சிகிச்சை விட்டு போகவில்லை என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 முதல் 9:00 வரை ஆங்கிலம் தமிழ் பைலிங்குவல் சர்வீஸ் நடைபெறும். 9:30 முதல் 11:30 வரை தமிழ் ஆராதனை நடைபெறும். 5 முதல் 6:30 வரை ஹிந்தி ஆராதனை நடைபெறும். 6:30 முதல் 8:00 வரை வேறு பாட வகுப்பு நடைபெறும். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பார்.